வேகமாக வளர்ந்து வரும் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் சிறந்த வருங்காலத்தை வழங்குகிறது 22 வருட தொழில்முறை அனுபவம் பெற்ற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். உள்நாடு மற்றும் வெளிநாடு வேலைவாய்ப்பில் முதலிடம் பெற அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வியை வழங்குகிறது. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை. We are committed to make bright students. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எந்தெந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். மூணுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து அரியர் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அதுக்கப்புறமா வந்து டெல்லியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எப்போ நடைபெறும். ஸோ இது வந்து மொத்த ஸ்டேட்டுக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடத்தில் கேபி அன்பழகன் வந்து எப்போ வந்து எக்ஸாம் செமஸ்டர் இறுதி தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு அரியர் எக்ஸாமை பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன புதுசாக பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வைஸ் கேன்சலர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அரியர் எக்ஸாமை பற்றி. ஸோ அதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாமா, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணாங்க, அவங்களை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, பழைய செமஸ்டர் மார்க்கை வச்சு தான் வந்து மார்க் அரியர் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் போகணும்னு சொல்லி யூஜிசியும் ஏஐசிடியும் கமிட்டியும் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து பழைய செமஸ்டர் வந்து அவங்க சில ஸ்டூடெண்ட்டுக்குலாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது வந்து 20% ஆஃப் லெஸ் மார்க் இருக்கு, ரொம்பவே கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அந்த மார்க் போட்டாலுமே பாஸ் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ வந்து நல்லா படித்தவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே லெவலான மார்க் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தினத்தந்தியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டியும் எப்படி மார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் பிளானில் இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் அரியர் ஸ்டூடெண்ட்க்கான மார்க் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் ரிலீஸ் பண்ண, ஏன்னா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணால் அதுக்கான பிரச்சனைகளும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் எதை பற்றி பேச போகிறேன் கேட்டிங்கன்னா, அன்பழகன் என்ன சொன்னார் எக்ஸாமை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஜிசி சொல்லிட்டாங்க செப்டம்பர் 30 வந்து எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எப்போ வேணால் எக்ஸாம் நடத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து டெல்லியில் இருக்க கவர்மெண்ட், இது டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு கன்ஃபார்மான நியூஸை சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 30 எல்லா ஸ்டேட்லேயும் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, ஒரு கட்டாயமான முடிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேபி அன்பழகனும் சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 30 வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடைபெற்றுவிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டேட்டு மிக விரைவில் அறிவிக்கப்படும், மிக விரைவில்னால் மேபி இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து அதுக்கான டேட் வந்து அறிவிக்கப்படும். ஸோ வந்து அதுக்கான அட்டவணைகள்லாம் எல்லா யூனிவர்சிட்டி வைஸ் பிரசிடெண்ட்லாம் சரி டிஸ்கஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு வர்றாங்களாம். ஸோ மொத்த ஸ்டேட்டுக்குமே ஒரே அட்டவணையாக கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து எல்லாமே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வந்து வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.